இந்திய அளவில் நீர் மேலாண்மையில் சிறந்த பள்ளியாக கிருஷ்ணகிரியை அடுத்த காவேரிப்பட்டினம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளி செய்த அசுர சாதனை என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய நீர் மேலாண்மை விருது வழங்கப்பட்டு வருகிறது. நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிகள், பள்ளிகள், தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை தேர்வு செய்து விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதன்படி 3வது தேசிய நீர் விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்தமாக நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தை உத்தரப்பிரதேசம் கைப்பற்ற தமிழகத்திற்கு 3வது இடம் கிடைத்தது. அதே சமயம் இந்திய அளவில் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் பள்ளிகளில் காவேரிப்பட்டினம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தை வென்றது. இந்த விருதை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வளர்மதி பெற்றுக் கொண்டார். விருதை வென்றுள்ள காவேரிப்பட்டினம் பள்ளியில் மழைநீர் சேகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளியில் பராமரிக்கப்படும் மூலிகை தோட்டத்திற்கு சொட்டு நீர் பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கழிவு நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மெயின் பில்டிங்கில் உள்ள அனைத்து மழைநீரையும் சேகரிக்கக்கூடிய பொதுவான ஒரு குழாய் மூலமாக ஒரு பெரிய தொட்டியில் சேகரிக்கப்படும். மற்ற சிறிய சிறிய கட்டடங்களிலிருந்து சிறிய மழைநீர் தொட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் மழைநீரானது சேகரிக்கப்படுகிறது. இவை எல்லாமே எங்களுடைய பள்ளி வளாகத்தில் உள்ள 2 போர்வெல் அதனுடைய வாட்டர் லெவல் எப்பயுமே குறையாமல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் நீரை பயன்படுத்தக்கூடிய சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய முறைகளை கையாள்கின்றோம். நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை திறம்பட செயல்படுத்தி வரும் இந்த பள்ளியைப் போல மற்ற பள்ளிகளும் செயல்பட தொடங்கினால் அது வருங்கால தலைமுறைக்கு வழங்கும் பொக்கிஷமாக இருக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் குமரேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் News18 தமிழ்நாடு. Group 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதேபோல் ஆசிரியர் தகுதி தேர்வும் விரைவில் நடைபெற இருக்கிறது.